விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குங்க. கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சி 70 நாட்களையும் கடந்து சூப்பராகவே போய்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். 23 போட்டியாளர்களை கொண்டு துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இப்போ வரைக்குமே பரபரப்புக்கு குறைவில்லாமல் வெற்றிகரமாக போகுது. சமீபத்தில் நிக்சனுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையில பிக் பாஸ் வீட்டில் கடுமையான மோதல் ஏற்பட்டுச்சு. அப்போ அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வினுசாவை பற்றி பேச தொடங்கினதுமே நிக்சன் சும்மா வினுசா வினுசான்னு சொன்னால் சொருகிருவன்னு மோசமாக பேசுனதையெல்லாம் இணையத்தில் ரொம்பவே பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிக்சனோட பேச்சுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா பிரபலங்கள் பலரும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சீசனை கமல் சரியாக தொகுத்து வழங்கலை அப்படின்னு அவர் மேலே மக்களும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்க 7வது சீசனில் கமல் ஒருதலை பட்சமாக இருக்காருன்ட்டு இணையத்திலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சமாளித்து மாயா கேங்குக்கு ஆதரவாக பேசுனதால் மக்கள் அவர் மேலே கடும் கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இதன் எதிரொலியாக கமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகப் போவதாகவும் அவருக்கு பதிலாக நடிகர் சிம்பு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதாகவும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ஒரு தகவல் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து உண்மை கிடையாதுங்க. சிம்பு தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட மக்களுடைய விருப்பமாக மட்டும்தான் இருக்குது. இது வந்து அஃபீஷியல் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ தான். இதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கூட சில ரசிகர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிம்பு கண்டிப்பாக பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.